Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஈத் vlog தான் வந்து பார்க்க போறோம். இந்த வருஷத்தோட ஈத் பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே அருமையா போச்சு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா annual வந்து ஹாலிடேஸோட சேர்ந்து நம்மளுக்கு ரம்ஜான் ஹாலிடேஸும் வந்து சேர்ந்தே வந்துருச்சு. ரம்லான் ஸ்டார்ட் பண்ணதுலேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டு பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேவாக தான் இருந்துச்சு. என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 9 மணிலேன்னு மதியானம் வந்து 12:30 வரைக்கும் அவளுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1:30 ஒரு 5:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு வந்து ஸ்கூலு. ஸோ அதனால் வந்து ரொம்ப பிஸியாக தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. ஒன்று மாற்றி ஒன்று பசங்க வீட்டில் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரே டைமில் ஸ்கூல்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் அனுப்பி விட்டோன்னா ஈவினிங் வருவாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும், பசங்க வீட்டில் இருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபீலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்ஜான் ஹாலிடேஸோடு சேர்ந்து நம்மளுக்கு ஆனுவல் ஹாலிடேஸும் வந்து விட்டுட்டாங்க. ஸோ பசங்க வீட்லேயே இருக்கனால நம்மளுக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது. ஸோ விலாக் போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு. ஸோ வாங்க, எப்படி அன்றைக்கி வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஈதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஷாப்பிங் முடிச்சாச்சு. என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் கடையில் வந்து ரஃப்யூஸ்க்கு போகிற மாதிரி கொஞ்சம் ட்ராக் ஷூட்டும் வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா அவள் வந்து லைக் பண்ணி போடுவாள். ஆனால் வந்து ஈதுக்கு கொஞ்சம் கிராண்டாக வாங்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிராண்டாக வாங்கினாலே பார்த்திங்கன்னா அப்போதைக்கு வாங்குகிறோம், ஒரு டைம் ரெண்டு டைம் தான் வேர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை போடவே மாட்டாள். ஸோ அதனால் என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்குறது எனக்கே பெரிய குழப்பமாக இருந்துச்சு. அதனால் அந்த டைம் அவளோட இஷ்டத்துக்கே வந்து விட்டாச்சு. முன்னாடி கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ நம்ம எது கொடுக்குறோமோ அதை போட்டுக்குவாங்க. இப்போ வளர வளர பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் அவங்களே வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க, எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி. நம்மளாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலையும் சரி இப்பயும் சரி நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கூட ஒரு ஃபங்க்ஷன் டயத்தில் வந்து கிராண்டாக போடணும் அப்படிங்கிறனால நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டாச்சும் வந்து போட்டுக்குவோம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் போட்டுக்கிறாங்க, இல்லாட்டி அதை போடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் அவளுக்கு பிடிச்சதே வாங்கி கொடுத்தனால ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. ஆனந்தம் சில்க்கும் பார்த்திங்கன்னா இப்போ நிறையவே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. பட்டு சாரீ கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தரைத்தளத்தில் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் செக்ஷனில் மாற்றிட்டாங்க. இது வந்து செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போய் பார்த்தோம். ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. அங்கே மாடலுக்காக வச்சுருக்கிற ஒவ்வொரு பொம்மை கூட நின்று எனக்கு வந்து ஃபோட்டோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ நானும் அவள் ஆசைக்காக எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதோட வந்து நம்ம ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சு, இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டியதான். இந்த வருஷம் ரமலான்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் தான் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. அதேமாரி கடைசி நம்மளெல்லாம் சொல்லவே வேணாம், ஆனால் வந்து செம்ம டயர்டாகிட்டேன், அவ்வளோ வந்து வெயில். அன்றைக்கி ஷாப்பிங் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். என் பொண்ணு பாட்டுக்கும் ஸ்டெப்பில் வந்து நடந்து போயிட்டா. அதுமாரி ஷாப்பிங் முடிஞ்சு வர்றப்பையும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்லேயே ஏற விடல, அவள் பாட்டு கீழே இறங்கி போயிட்டா. சரி அவள் பாட்டும் வரட்டும், நம்ம போக முடியல நம்மளால் லிஃப்ட்டில் ஏறி. அன்றைக்கி நோம்பு கடைசி அப்படிங்கிறனால கூட்டமும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. அதனால் கூட்டத்தில் தனியாக விட முடில. நானும் பார்த்திங்கன்னா நடந்து தான் வந்தேன். இவளை எழுத்துட்டு போனால் இப்படி தான் ஏதாச்சும் பண்ணி விடுவா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் கடையில் தான் வாங்கியிருந்தேன். என்னோடய சாரீக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி தான் வந்து பார்த்து வாங்கியிருக்கிறேன். எனக்கு 3 சாரீ வாங்கியிருந்தேன் கொஞ்சம் கிராண்டாக. அதேமாரி என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்டோட ட்ரெஸ் செலெக்ஷன் எல்லாமே வந்து என்னோடய சாய்ஸ் தான். அவங்க நீ உனக்கு எது பிடிக்குதோ அதையும் வாங்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வாங்கியிருந்த ஷர்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து செட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்போதும் வந்து ரமலானுக்கு ட்ரெஸ் வாங்குறப்பே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா பக்ரீத்துக்கும் வந்து சேர்த்தே வந்து வாங்கி வச்சுருவேன். இந்த டைம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு செட்டு வந்து எக்ஸ்ட்ராவே வந்து எடுத்துட்டேன். இன்ஷால்லாம் வந்து பக்ரீத்துக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த வாட்டி ஈது முடிஞ்சு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாகவே எங்கள் அத்தை வந்து பேர பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரம்ஜான் அன்னைக்கு அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் ரம்ஜான் முடிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் போல் வந்து அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேலையெல்லாம் முடித்தா தான் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறனால முதல் நாளே வந்து மட்டன் சிக்கன் அப்புறம் பிரியாணிக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து வாங்கி வச்சுட்டேன். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட லாஸ்ட் நோம்பு. வீட்டையும் எல்லோரும் நோம்பு வச்சுருக்கனால மதியானம் லஞ்சு சமைக்கிற வேலை இல்லை. ரெண்டாவது நம்ம சஹரும் பண்ண போகிறதில்ல, அதனால் வந்து இன்றைக்கி எதுவுமே குக் பண்ணலை. இருந்தாலும் இன்றைக்கி வேலை வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நாளைக்குள்ளே கொஞ்சம் சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியே செஞ்சுச்சிட்டா நம்ம டக்குன்னு வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
பெண் அன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், எப்பொழுதும் நம்ம கிச்சன்லேயே தான் இருக்கிறோம், ஒரு நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு என்னென்னலாம் வந்து சமைக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே செய்ய முடியுமோ அந்த வேலைகள் எல்லாமே நான் வந்து செஞ்சு வைக்க போகிறேன். ரம்ஜான்னாலே நம்மளுக்கு வந்து பிரியாணி தான். நாளைக்கு வந்து மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65, அப்புறம் ஆனியன் ரைத்தாவும் பிரெட் ஹல்வா வந்து செய்ய போகிறேன். தால்ச்சா வைக்கலை நாளைக்கு. தால்ச்சா பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் விரும்பி சாப்பிடுவா, வச்சா அவள் ஓரளவுக்காக தான் வைக்கணும், அதனால் வந்து நாளைக்கு தால்ச்சா வந்து வைக்கலை. சிக்கனை பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சா இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்னால சிக்கனை வந்து வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா தடவி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் மட்டனை வந்து நான் வாஷ் பண்ணாமல் தான் எடுத்து வைக்க போகிறேன். புதினா கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து நம்மளுக்கு டெய்லி ரொட்டீனுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுமாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சோன்னா நம்ம சமைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் இல்லாட்டி டிஷ்யூ பேப்பரில் வந்து அந்த மாதிரி சுற்றி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து கருத்து போகாமல் இருக்கும். எலுமிச்சை பழம் வந்து நிறைய கிடச்சிச்சின்னா நம்ம வந்து அதை சார் மாதிரி கூட புழிஞ்சி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது வந்து நம்ம மாதக்கணக்கில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஒரு ஜூஸ் போடுறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்பொழுதும் ஈதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பெரும்பாலும் ரொட்டி கறி இல்லாட்டி வந்து புரோட்டா குருமா அந்த மாதிரி தான் வந்து நான் ரெடி பண்ணுவேன். இந்த டைம் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கனால அந்த மாதிரி புரோட்டா எதுவும் வேணாம், கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இட்லி எப்பொழுதுமே நார்மல் டேஸ்லேயே வந்து நம்ம வீட்டில் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி சப்பாத்தி பன்னீரும் அதுக்கப்புறம் வடை பாயாசம் வந்து நம்ம நோம்பில் அடிக்கடி வந்து எங்கள் வீட்டில் வந்து பாயாசம் வடை ரெண்டுமே வந்து இருந்துச்சு, அதனால் அதுக்கு பதிலாக சுழியம் செய்ய போகிறேன், அப்புறம் வட்டலப்பம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். நம்ம வந்து ரெடிமேடாக வாங்குகிற பன்னீர் விட வீட்டில் செய்கிற பன்னீருக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து எப்போதும் பசுமாலில் தான் வந்து பன்னீர் செய்வோம். அது வந்து டேஸ்ட் நல்லா ரிச்சாகவும் நல்ல ருசியாக இருக்கும். நம்ம இப்போ புதினா மல்லி இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எனக்கு இது வந்து ரெடி பண்ணி வச்சாலே பாதி வேலை வந்து முடிஞ்ச மாதிரி எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு புதினா மல்லியும் சீக்கிரம் வந்து கெட்டுப்போகாது. அப்புறம் எலுமிச்சு பழத்தையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதில் வைக்க முடியல, கொஞ்சம் நிறையா இருந்தனால அது தனி பாக்ஸில் கீழே பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் போட்டு அதையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அதுமாரி ஆனியனும் பார்த்திங்கன்னா நான் தோல் உரிச்சி எடுத்து வச்சிட்டேன்னா அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அவசரமாக சமைக்கிறப்ப வெங்காயத்தோல் உரிக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா தோலை பார்த்திங்கன்னா அங்கங்கே கலந்து கிச்சனே பார்த்திங்கன்னா குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி முன்கூட்டியே வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து க்ளீன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ வெங்காயத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்னும் கூட ஈஸியாக இருக்கும்னா நம்ம வெங்காயத்தை வந்து முத நாளே கட் பண்ணி வச்சு அது இன்னுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வெங்காயத்தோலை வண்டி உரிச்சு வச்சுட்டேன். கையோடு நம்ம வேஸ்ட்டையும் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறேன் வேஸ்ட்டெல்லாம் வந்து போடுறதுக்காக. ஏன்னா கிச்சன் மேடையிலேயே போட்டேன்னா அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதுவும் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை மேரினேட் பண்ணி வைக்கலாம். நான் இப்போ ரெடிமேடு எதுவுமே யூஸ் பண்ணல மசாலா. வீட்லேயே வந்து ரொம்ப டேஸ்டியாக வந்து எப்படி சிக்கன் 65 வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இது வந்து இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் வந்து அல்ட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து டீஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா 3-4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதே நம்ம டேபிள் ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூனை வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன், அப்புறம் ஜீரகத்தூள் பார்த்திங்கன்னா அது 1/4 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா பார்த்திங்கன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு சேர்த்தா நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சோம்பு சேர்க்குறப்போ வந்து டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்னால சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துருக்குறேன். இதுக்கப்புறம் நம்ம தந்தூரியாக நம்ம சமைக்கிறப்ப
தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பையும் சேர்த்துக்கிட்டு, இது கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன லெமன் இருக்குது, ஸோ அந்த ஒரு லெமன் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன். இதே வந்து பெரிய லெமனாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 1/2 லெமன் சேர்த்தா போதும். நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் இல்லை முட்டை கூட சேர்த்துக்கலாம். மேரேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் முட்டை ரெண்டையும் சேர்த்து தான் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் சிக்கனை, நல்லா மசாலாலாம் வந்து கோட் ஆகி சிக்கன் பார்த்தீங்கன்னா மசாலா உதிராமல் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து சிக்கனை எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா மசாலாலாம் ஊறி நல்லா ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப போட்டுக்கலாம், இல்லாட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது கொலகொலன்னு ஆயிரும். பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் வாங்கி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து பசுமால் வந்து நல்லாயிருக்கும், ரொம்பலாம் தண்ணியாக இருக்காது. ஸோ 1.5 லிட்டர் பார்த்தீங்கன்னா பன்னீருக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1.5 லிட்டர் வந்து நம்ம ரோஸ் மில்க் அப்புறம் டீ போடுறதுக்கெலாம் வந்து தேவைப்படும், ஸோ அதனால் ரெண்டாக வந்து பிரித்து எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து பன்னீருக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வினிகர் இல்லாட்டி எலுமிச்சை சாறு ரெண்டில் ஏதாச்சும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வீட்டில் வினிகர் இருந்தனால வினிகர் தான் வந்து சேர்த்துருப்பேன். ஸோ வினிகர் வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணியாகவும் பன்னீரும் வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ பால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, எல்லாமே வந்து பன்னீராக வந்து திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் வச்சுட்டு அதில் வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு பனியன் கிளாத்து துணி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம பன்னீரை ஊற்றிட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து வடித்து விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தனியாக பன்னீர் தனியாக நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணி தேவையில்ல, அதனால் நான் கீழே ஊற்றிக்கிறேன். ஸோ வந்து இது தேவைப்படுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது செடிங்களுக்கு நம்ம தலை குளிக்கிறப்ப தலைக்கு கூட நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சத்துள்ள தண்ணி தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரில் நம்ம வந்து புளிப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி அலசிக்கிறேன். என் வினிகர் சேர்த்துருக்கனால இப்போ வந்து நல்லா அலசிட்டு நாம் நல்லா டைட்டாக வந்து புளிஞ்சு மேலே வந்து வெயிட் வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பன்னீர் நல்லா வந்து கிடைக்கும். நான் இந்த மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து ரெடி பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீரை வந்து நம்ம நல்லா ஒரு ஷேப்பாக வந்து தட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கிறேன். இது வந்து சப்பாத்தி ரெடி பண்ணுற கல் தான், இது ஒரு கிரானைட் கல். ஸோ நல்லா வெயிட்டாக இருக்கும். இதை வந்து மேலே வச்சுட்டேன். இட்லிக்காக வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ இந்த வெயிட் வந்து நல்லா வெயிட்டாகவே இருக்கும். ஸோ நல்லா இதை வச்சுட்டேன். இப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும் வெயிட்டு. இப்படியே நம்ம வந்து ஒரு 2 இல்லை 3 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் வைக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோக்கவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் வந்து நல்லா கல் மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பன்னீரில் இருக்கிற மிச்ச மீதி தண்ணியும் பார்த்திங்கன்னா வெளியாயிரும். இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ இட்லி மாவும் வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் உளுந்து தான் அள்ளுவேன், அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அரிசி போடுவேன். ஏன்னா உளுந்து வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டு எடுத்தோன்னா கிரைண்டர் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி போடுவேன். இப்போ உளுந்து அள்ளிட்டு அரிசி ஒடி முடிச்சுட்டு ஸோ இப்போ வந்து கிரைண்டர் வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்கு வந்து நான் ரெடி பண்ணேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிலை விட ஒரு மாதிரி வெக்கையாக இருந்துச்சு, கிச்சனில் சுத்தமாக நிற்கவே முடியல. அதனால் நோம்பு திறக்க ரெடி பண்ணது எதுவும் பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கலை. ஆனால் இப்தார் ரெசிபி மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அன்றைக்கி என்ன வந்து இப்தாருக்கு ரெடி பண்ண அப்படின்ட்டு இந்த வீடியோ கீழே வேணால் நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த ஷார்ட்ஸை, உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்கள்.
எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா புது கையில வந்து ஒரு அலசி அலசிட்டு அயன் பண்ணி எடுத்துப்பேன். இந்த டைம் சுத்தமாக மறந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டோன்னு தான் பார்த்தீங்கன்னா எனக்கே ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு மொடமொடன்னு இருந்துச்சுன்னா அதை போட பிடிக்காது. அதனால் எப்பொழுதும் ஒரு அலசி அலசிட்டு நான் அயன் பண்ணி வச்சுருவேன். என் நாத்தனார் வீட்டில் பார்த்தீங்கன்னா மருதாணி செடி வச்சுருக்காங்க. இப்போ நல்லா துளுத்து இலையெல்லாம் நிறையா விட்டுருக்கு. உங்களுக்கு வேணால் மருதாணி வந்து பறிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னால் அவங்க சுத்தமாக மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நோம்பு திறந்துட்டு தான் போனாங்க. அப்புறம் அவங்களுக்காக அரைச்சி வச்சுருந்ததில் எனக்கு கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நைட் ஆனதுனால வந்து இலை பறிக்க முடியாது அப்படிங்கிறனால. நாளைக்கு ஈதுக்கு போடுறதுக்காக உள்ள ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. நம்ம காலையில் அவசர அவசரமாக வந்து இந்த பின்னெல்லாம் கழட்டிட்டு அயன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அவசரத்தில் ஏதாச்சும் ஒரு குண்டு செக்கில் போட்டுரும் அப்படிங்கனால நைட்டு ரொம்ப லேட்டாகிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வந்து நம்ம அயன் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ அயன் பண்ணிகிட்ருக்கேன். பொறுமையாக இதெல்லாம் நம்ம கழட்டுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அவசரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு பின்னு வந்து மிஸ் ஆயிரும். இப்போ சட்டையில் இருக்கிற பின்னு அந்த குண்டூசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் அயன் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அயன் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. காலையில் வந்து எனக்கு அயன் பண்ணி கொடுன்ட்டு நிற்பாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் அயன் பண்ணி கொடுக்கணும். ஸோ நோம்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிஸியாகவே போயிடுச்சு. அயன் பண்ணவே பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லை. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷர்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுறதுக்காக. இப்போ நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக அயன் பண்ணணும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தனால எனக்கு அயன் பண்ணவே தோணலை. ரொம்பவே டயர்டாக இருந்தனால அவங்களுக்கு தேவைப்படுற ஷர்ட் மட்டும் அப்பப்போ வந்து அயன் பண்ணி கொடுத்தேன். அவங்களும் வந்து எனக்கு சிரமப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறனால பெரும்பாலும் டிஷர்ட் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறக்காகவும் வரமாட்டாங்க. அவங்களுக்கும் நாளைக்கு ஈத் பெருநாள் அப்படிங்கிறனால. ஸோ அதனால் பாத்திரம் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு. கடைசியில் சமைக்கலை. நோம்பு திறக்கிறதுக்காக ரெடி பண்ண பாத்திரம், அப்புறம் நம்ம நோம்பு திறந்ததுக்கப்புறம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. இப்போ நைட்டே நம்ம கழுவி வச்சிட்டோன்னா காலையில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நாளைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் தான் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நைட்டே வந்து கழுவி வச்சிட்டேன். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இதோட கண்டினியூ வீடியோ இன்ஷால்லாம் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். ஈதனைக்கு நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள் கூட வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான அண்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.